நித்தமும் பாடி
அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மைக்கு, அருமையான மைக்கு, நம்ம தாரையூர் லட்சுமி ஆடியோ நிறுவனம் சொல்லவே தேவையில்லை. மைக் செட் எல்லாம் நல்லா இருந்து நமக்கு எனக்கு நல்லா இல்லாம போனது. அது ஒரு வகையில ஒரு துரதிருஷ்டம். சந்தானத்துக்கு யாரு மனத்தை கொடுத்தது அப்படின்னு நினைத்தாங்க இல்லைங்க? சந்தானத்துக்கு யாரு மனத்தை கொடுத்தது? கரும்புக்கு யாரு இனிப்பை கொடுத்தது? வேப்ப மரத்திற்கு யாரு கசப்பை கொடுத்தது? மிளகாய்க்கு யாரு உரைப்பை கொடுத்தது? கடுகுக்கு யாரு காரத்தை கொடுத்தது? இது மாதிரி கொடுத்தது கொடுத்தது கொடுத்தது. அப்ப பாருங்க, இந்த பூமி என்று சொல்லக்கூடிய இந்த மண்ணிலே எல்லாமே மறைஞ்சு கிடக்கு, எல்லாமே மறைஞ்சு கிடக்கு. அது ஒவ்வொருத்தர் மூலியமா எடுக்கப்படுகிறது. இந்த மண்ணில மறைஞ்சு கிடக்கிறத மிளகாய் செடிக்கு வந்து உரப்பை எடுத்துக்கக்கூடிய தன்மை, அப்ப வேப்ப மரத்திற்கு கசப்பை எடுக்கக்கூடிய தன்மை, கரும்பிற்கு இனிப்பை மண்ணில இருந்து பிரிச்சு எடுக்கக்கூடிய தன்மை. ஆனா அறிவுல நீங்க என்னத்தை அப்படி பிரிச்சு எடுக்க போறியா? என்கிட்ட பேசி நீங்க அப்படி என்னத்தை நாளுமே பிரிச்சு தள்ள போறீங்க? ஆமா, மிக பெரிய கடைஞ்சி எடுக்கிறவங்க. மரியாதை எங்களுக்கு நல்லாவே தெரியும், நாங்க கிழிக்காத இடமா, நாங்க புதைக்காத விதையா? சரி, நான் கிழிச்சதுக்கு நான் இதை அர்த்தத்தை சொல்லிட்டேன். நீ ஏன் என்ன பார்த்து கடைஞ்சு விடுவீங்க? கடைஞ்சு எடுத்து புரியாது கேட்டேன். நீ சொன்னதுனால நான் சொன்னேன். நான் எது சொன்னது சொல்லி புரியா? நான் வேற எதை எடுத்துனா நீ எதை திங்கிறியா? நாங்க திங்கிறத நீ திங்க முடியாது. நான் எதையுமே உட்கொள்வது கிடையாது. அப்ப நீ மனுஷனே கிடையாது. நான் மனுஷன் இது வரைக்கும் ஒன்று சொன்னா, அப்ப நான் மனுஷன் இல்லைன்னு உங்ககிட்ட நான் காட்டிக்கிட்டேனா? அவனை மனுஷனாவே நினைக்கலையே. வேற நீ என்ன என்னதான் நினைச்ச? ஏதோ ஒரு ஜீவராசி மாதிரி தெரியுது. ஒரே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க, உங்க ஆளுக நாய விடல, பன்னிய விடல, ஆட்டு மாட்டை விடல, கோழிய விடல, மயில விடல. உன் சொந்த காரன் முருக பெருமான் மயில போட்டு ஏறிக்கிட்டு இருக்கிறான். உலகத்திற்கு ஒரு சிறப்பு, அதனால வெளியில ஒண்ணு தெரியாது. ஆனா உன்னே நீ சொல்ல பத்தியா, நாய் நாய் பண்ணினு நாய் என்ன ஒண்ணு தெரியும். கண்டுபிடிக்கணும்ட்டு புதுக்கோட்டை நகராட்சியில போய் சத்தியமா இது நடந்தது. நம்ம ஆளுங்க அப்படி பேசுறாங்கல்ல அப்படின்ட்டு பன்னி மேய்க்கிற ஒருத்தர் போய் நான் கேட்டேன். கேட்ட உடனே இப்ப பால் குடிச்சுக்கிட்டு இருக்கு, வந்து பார்வையில சாமி அப்படின்னு சொன்னாப்புல. சரிட்டு பால் குடிச்சத பாத்துட்டேன். ஒவ்வொரு பன்னிக்குட்டியும் அடையாளம் வச்சுக்கிட்டேன். ஏன்னா பன்னிக்குட்டியில தான் வெள்ளை வெள்ளை புள்ளியா இருக்கு பாத்தீங்களா? அது அந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டேன்.
மத்தியானத்தி சத்தியமா நான் உட்கார்ந்து பார்த்தேன். நம்ம சொல்றது பூரா பொய், சத்தியமா அது நடந்தது. வெள்ளை குட்டி வாய் வச்ச இடத்துல கருப்பு குட்டி போய் வாய் வச்சு குடிச்சிச்சு. நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நீ இப்ப புரிஞ்சு பேசுறியா புரியாம வித்தியா வர. வெள்ளை குட்டி வாய் வச்சிருக்காம கூட கருப்பு குட்டி போய் வாய் வச்சு குடிச்சிச்சு. குடிச்சிச்சியா? நான் சொல்றதை கேளு. மொத்தம் ஒரு 10 குட்டி பண்ணிக்கு எத்தனை காம்பு இருக்கும் குறைஞ்சபட்சம் சொல்லு. பண்ணிக்கு எத்தனை காம்பு இருக்குன்னா என்ன? இதே உட்காந்து பார்த்தோம்னா அம்மா உட்காந்து 10 குட்டி பண்ணா ஒரு 6 காம்பு இருக்குமா? என்ன மிச்ச 4 குட்டிக்கு எங்க போகும்? இந்த வெள்ளை குட்டி அந்த காம்புல வாய் வச்சு குடிச்சாலும் மறுகாம்புக்கு போகாது, மறுபடியும் அதே காம்புல போய் வாய் வச்சு பால் குடிக்கதான் மண்டியோட தன்மை. இல்ல என்ன பேசுறேன், நீ படிச்சிருக்கலாம், நான் நேரடியா பார்த்தேன். என்ன ஒத்துக்கிறியா? 6 காம்பு இருக்குது, மிச்ச 4 குட்டி எங்க போய் பால் குடிக்க? அதுலதான் குடிக்க, அதுதான் சொல்றேன், அதுல போய் குடிக்க. அதை விட போய் குடிக்காது, குடிச்சிச்சு. இப்பதானே அறியாங்க இல்லையா? வெள்ளை குட்டி வச்ச காம்புல வெள்ளை குட்டி தானே வைக்கணும். அப்படி அந்த கோரை கிழங்குக்கு ஒரு போதை வசித்தது, அதனாலதான் பண்ணி கீழே தலைய போட்டுக்கிட்டே ஓடுது. எங்கேயாச்சும் மனுஷன் நிமிந்து பார்த்து நல்லா இருக்கியாடா அப்படின்னு கேட்டுக்கா, அதுக்கு நிமிர தெரியாது. நிமிந்தாப்புல கேட்டுக்கோமா, கொல்ல போய் பாத்துக்கிட்டே. அது கைந்தறிவு, பேசக்கூடிய திறனை ஆண்டவன் மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். குதிரை கணக்குது. ஆமா, கணக்குக்கு மறுபெயர் என்ன? என்னது? குதிரை கணக்குதியா? சத்தம் போடுது. கழுதையும் கணக்குது. சரி, வேற கணக்கிற ஜீவாத்து எதுவும் இல்ல. குதிரை கணக்குது. கணைப்புக்கும் மறுபெயர் என்ன? சிரிப்பு. சரி, அப்ப குதிரை சிரிக்குதுன்னா எவனும் ஒத்துக்குமானா? கணைப்புங்கிறது ஒரு சத்தம். நம்மளா உருவாக்கிட்டு கணைப்புனா சிரிப்புன்னு பாமர பாசைங்கிறதுனா? ஐயா, பாமர பாசை தான். நீங்களா உருவாக்கிட்டு அதுக்கு யாரு பொறுப்பா? முடிய அப்புறம் அப்புறம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கியோ? கணைப்புங்கிற வார்த்தை ஆரம்பத்தில் அதுல இருக்கையா? இருக்கு. கணைப்புக்கு மறுபெயர் சிரிப்பு, சிரிப்புக்கு மறுபெயர் கணைப்பு. அகராதி இல்லங்கிற நானே பெரிய அகராதி. நீ அகராதி இல்லையா? ஆமா. அகராதி இப்ப எவ்வளவு தூரம் இருக்கு? நான் சொல்றேன், கிழிச்சு எடுத்து விடுவேன். என்னை பார்த்து கடந்து எடுத்து விடுவேன்னு கேட்டீங்களே, நீ அகராதி தானே? ஆமா. இல்ல வெள்ளச்சாமி பெரிய நான் கேட்கிற கேள்விக்கு பதில் வச்சு. கடைஞ்சி எடுத்து நான் சம்மதமா தான் கேட்கறேன், நீ சொன்னதை வச்சே கேட்கறேன். கடைஞ்சி எடுத்து விடுவேன் கேட்டீங்களே, கடைஞ்சதியா? நீ ரெண்டு கட்டை வச்சிருக்க, அதுல நான் ஒத்த கட்டை வச்சிருக்கேன் பாத்துக்க. இந்த ரெண்டு கட்டையை வச்சு அந்த கட்டைக்கு வேலை இல்லாம பண்ணிருக்கேன் பாத்துக்க. என்ன காயடிக்க போறியா? அது நீ பாக்குற தொழில். அது கொட்டைய விட்டுட்டு பழத்தை மட்டும் அடி. நீ கதைய சொல்லிய. என்னையா பெரிய கதையை கேட்டுக்கிட்டா? கடை சொல்லியா? எல்லாரும் வீட்லயுமே கடைவாங்க. பருப்பு குழம்பு வைப்பவர்கள் அவர்களும் கடைவார்கள். அதே மாதிரியா மாடு பசுமாடு வைத்திருப்பவர்கள் அதே மாதிரி பாலை கலந்து அங்கே உறைவுற்ற தாயை வச்சு உறைவுற்றினால் தயிராகும், தயிரை கிடைத்தால் மோராகும். அதில் இருந்து வருவாருங்க வெண்ணே, அது பதமாகும். பதம் என்று சொல்லக்கூடிய நெய்யாகும். இது பெரிய கதைன்னு இதை போய் கேட்டுக்கிட்டேன். எவனோ எங்கயோ கடைஞ்சிட்டு போறான் பிரச்சனை. நீ இங்கே வந்தியா? நீதே அகராதி பேச பதில சொல்லு. நீ சொன்னதை வச்சுதானே கேட்டிருக்கேன். சரி, கரைஞ்சாங்க. யாரு? ரெண்டு குரூப்பு கரைஞ்சாங்க. ஐயோ, என்ன குரூப்பு குரூப்புலாம் ஆங்கிலம்லாம் பேசக்கூடாது. தமிழ்ல பேசிய? ஆங்கிலம் பேசக்கூடாது. பேசக்கூடாது. இதுக்கு பேர் என்ன? ஒளி வாங்கி. வாங்குறதுதான் பேர் என்ன? ஒளி வாங்குறதாயா? வாங்குறதுதான் பேர் என்ன? என்ன சொல்ல சொல்றது? பேர் இருக்குல்ல.
சும்மா சொல்லு, சம்பளம் எல்லாம் பிடி போடாது. தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்கள். அழகான விஷயம் சாப்பிட்டது யாரு?
எம்பெருமான் சிவபெருமான். அவளுக்கு என் தொண்டையில முடிச்சு வந்துச்சு. அவ பொண்டாட்டி யாரி சும்மா விடுவாளா? அழகா சிவபெருமான் வந்து நம்ம புரிஜையை இதை சாப்பிடுறாரு. இதை சாப்பிடுறவர் உள்ள போயிருச்சுன்னா உலகம் என்னத்துக்காகன்ட்டு போன உடனே உள்ள இறங்க விடாம புடிச்சிட்டான். எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? உள்ள போறப்போ பிடிக்கிறது, அது ரொம்ப சில பேரும் பிடிச்சுதான் விடுறது. ஆனா இவன் மட்டும் உள்ள போகலையும் அப்படியே பிடிச்சிட்டான். பிடிச்சது உருண்டையாளுன்னு கிடைச்சு. அதனாலதான் ஆம்பளைக்கு தொட்டையில வந்து உருண்டைன்னு சொன்னாங்க. கதையை இப்படியும் சொல்லலாம்னு நீ சொல்லித்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரியணும்ல. அமாவாசியா பௌர்ணமியா? சிவராத்திரி, மகா சிவராத்திரி. அப்ப அமாவாசி இல்ல, பௌர்ணமி இல்ல. அமாவாசை எப்ப அவரு, சிவராத்திரி என்ன என்ன விலை அவரு? மாசி மகா சிவராத்திரி அதான் சிறப்பு உண்டாரு. மாசம் மாசம் சிவராத்திரி வரும். ஆனா அது வந்து பிரதோஷம் எல்லாம் வரும். ஆனா குறிப்பா மாசி மகா சிவராத்திரி தான். ஏன் அப்படி வந்துச்சுன்னா, ஒரு வேடுவன் காட்டுக்குள்ள வேட்டைக்கு போயிருக்கேன். வேட்டைக்கு போன வேடுவனுக்கு கண்ணு தெரியாத அப்பா அம்மா என்ன பண்ணிருக்கேன், சரி எப்படியாவது வேட்டைக்கு போய் ஏதாவது ஒரு விலங்கு அடிச்சு உண்டாது, இன்னைக்கு வீட்டுல கறி சமைச்சு போட்டுரும் அப்பா அம்மாவுக்கு அப்படின்னு ஆசையோட போயிருக்கேன். எனக்கு ஒரு நல்ல எண்ணத்தை பாரு, நம்ம சாப்பிடாம அப்பா அம்மாவுக்கு கொண்டு வந்து கடமை ஏஜியன் கொண்டு போறாள்ல, அந்த அறிவு உனக்கு இருக்கா? என்ன ஒரு அரசனாக
பார்ப்பாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சிவபெருமான் கொடுத்துட்டு போனாரு. இன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு நம்ம ஆளு வண்டி எடுத்துட்டு ஏன் தெரியுமா வேட்டைக்கு போறாரு? மொஜல் அறிந்தீங்க அப்படியாவது சாமியை பார்த்து போட மாட்டோமா? எவன் தன்னிலையும் சிவபெருமான் தென்பட மாட்டார். ஏன் இவன் போற போக்குல பங்கு கறி கொஞ்சமா கிடைக்குதோ நிறையா கிடைக்குதோ அப்படின்னு போகும்பொழுதே என்ன முறையா பொடி தக்காளி பழம் எல்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்க, மசில சிவபெருமான் காட்சி கொடுப்பாரு. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நானும் வருஷம் வருஷம் அப்படி வேட்டைக்கு தான் போயிருக்கேன், அப்படி எனக்கு மொசல் நான் சுட்டதாக தெரியல. ஆனா விரட்டி அடிக்கிறதெல்லாம் உண்டு. சந்தோஷம் பத்தி விஷயம் கேட்டீங்களே. ஆமா, நீங்க என்ன கிழிச்சு எடுத்து பிடிக்கணும்னு சொன்னீங்க, அது என்ன? அது தெரியாம தான் என்ன பேசிக்கிட்டே இருக்கேன் உங்கள்கிட்ட. வேற ஒண்ணும் இல்ல, கிழிக்கிறது என்னன்னா மகாபாரதம் ஒரு காலத்துல ஸ்ரீதேவனுக்கும் உத்திரத்தனத்துக்கும் தண்ணி போதையிலே சண்டை ஏற்பட்டு சங்கத்தினுடைய அந்த வாசலிலே இருவரும் அணித்துக் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது இருவருடைய செருப்பெல்லாம் கிழிந்து விட்டது. அந்த கதைக்குள்ள நம்ம இறங்கினேன். மல்யுத்தம் பண்றாங்க, மல்யுத்தம்னா கைய மடிச்சுக்கிட்டு குத்துனாங்களா, இல்ல கையில குத்த முடியாம தலையில முட்டிக்கிட்டாங்களா, இல்ல தலையிலேயே முட்ட முடியாம இடுப்பால இடிச்சுக்கிட்டாங்களா? அதெல்லாம் போய் நீ அங்க மகாபாரதத்துல பீமன் வண்டி கேட்டு வந்த பானுமதி அம்மா டி ஆர் மகாலிங்க நாங்கெல்லாம் ஒன்னா உட்காந்து தண்ணி அடிச்சாரு. நீ என்ன சின்ன பிள்ளைல கேப்பி சுந்தரம்மா? அப்ப சின்ன பிள்ளையா விளங்கு இல்லையா? எம்ஜிஆர் காலத்துல இருந்தாலும் பானுமதி காலத்துல இருந்தாலும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரே இடத்துல டீ சாப்பிட்டோம், ஒன்றரை சதம் போட்டிருப்பீங்களா? வயசு உங்களுக்கும் தெரியாது, அது எனக்கும் தெரியாது. கதையே கிடையாது. என்ன நடக்குது? இவனுடைய பிறப்பு வளர்ப்பு எப்படின்னு பாக்கணுங்கிற நாட்டுல ஒரு அரசன் மிருகத்திரன் என்ற மன்னன் வேட்டைக்கு போறான். வேட்டைக்கு போகும்போது ஒரு மாம்பழத்தை உருவாக்கி இந்த மாம்பழத்தை கொண்டு போய் அது உண்மையிலே மாம்பழத்தை ஒரு கேள்வி இருக்குது இல்ல? உள்ள இருந்து உருகி எடுத்தாரா? தன்னுடைய தவ வலிமையால் மந்திரத்தால் கொண்டு வந்தார். மந்திரத்துல மாம்பழத்தை கொண்டு வந்தார். அதுதான் சொன்னாங்கல்ல, மந்திரத்துல மாங்காய் காக்கிறார். மந்திரத்துல மாம்பழத்தை கொண்டு வந்துட்டாரு. மாம்பழத்தை கொண்டு வந்தோடனே இந்த மாங்காய கொண்டாட்டிக்கிட்ட மட்டும் கொண்டு போய் கொடுறா அப்படின்ட்டார். இதை கொண்டு போய் கொடுத்தா பிள்ளை வர அப்படின்ட்டார். என்ன கதையை நல்லா கேள்வி சொல்றது மாதிரி நீ என்கிட்ட சொன்னா அப்ப நான் ரெண்டு கொண்டாட்டியா நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு ரெண்டு என்ன சொல்றேன், உங்களுக்கு கணக்கு வழக்கா இருக்கு. என்ன கணக்கு வழக்கு? கணக்குலாம் என்ன? ஒரு கொண்டாட்டிக்கு நீ கணக்கு வழக்கு இருக்கு,
நின்று கொண்டாட்டிக்கிட்டேன் கணக்கு என்னமா பண்ணிட்டு போ பழத்தை கொண்டு வீட்டுக்கு போனேன் அரண்மனைக்கு போனேன் அரண்மனைக்கு போனா ரெண்டு கொண்டாட்டியுமே பக்கத்துல பக்கத்துல இருக்காங்க அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு மூத்த கொண்டாட்டி கொடுத்தா இளையவ கோச்சுக்குவான் இளையவனு கொடுத்தா மூத்தவ கோச்சுக்குவான் இந்த ரெண்டு கொண்டாட்டி கேரண்டியலுக்கு போறதே பிரச்சனை தான் அடிக்க முடியும் அந்த பிள்ளைய
என்ன தூங்கிக்கிட்டே போற என்ன ஒரு பாட்டு பாடுவோம்னு பார்த்தா கட்டைய போட்டு அடைக்கவே கிடக்குது. நாளைக்கு போய் சரி பண்ணி போனேன். இனிமேல் போட்டு அந்த நாணயத்தை இளவு பிராந்தி முகத்திலேயே முடிக்கப்படாதுன்ட்டு அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சிருந்து ஒரு ரெண்டு வெள்ளாட்டு குட்டி வாங்கி விட்டேன். நல்லதுதான். அந்த வெள்ளாட்டு குட்டி பிராந்தி கடைய பக்கமா போயிருச்சு. சரி, அதை விரட்டிக்கிட்டு வருவோம் போறேன். அடுத்தவன் முடிச்சுட்டு போட்ட கப்பு என்னைய காரிக்கிட்டு துப்புது. மூஞ்சிலையா யாண்டா என்னைய மதிக்காம போனேன், யாண்டா என்னைய வெறுத்துட்டு போறேன் அப்படின்னு. அப்ப பாருங்களே, ஒரு திருடன் திருந்தி வாழ விட மாட்டேங்கிறாங்க. ஒரு திருடன் திருந்தி விருந்தாடி போறேன் ஒரு வீட்டுக்கு. அப்ப புரிஞ்சகாரன் கொண்டாடி கிட்ட சொல்றான், இவன் ஏற்கனவே திருடி சர்வ செட்டி எல்லாம் எடுத்து உள்ள வச்சிரு. அப்ப பாருங்க, இவன் திருந்திதான் விருந்தாடி போறான். அப்ப திருந்தவே விட மாட்டேங்கிறாங்க, உலகத்துல வாழவே விட மாட்டேங்கிறாங்க. இனிமேல் போட்டு இந்த நாணயத்தை பிராந்தி முகத்துல முழிக்கவே கூட ஒருத்தர் என்ன பண்ண காலாடிக்கிட்டு இருந்தேன். நல்லா ஃபுல்லா தண்ணியை போட்டு இப்படி வச்சுக்கிட்டு ஒரு இடிச்ச கோயில காலாடிக்கிட்டு படுத்து கிடந்தேன். காலங்கள நான் சொன்னேன், மண்ணா வெட்டிட்டு வந்து படுத்து கிடக்கேன் அப்படின்னேன். ஒரு ஜாம்பார் ஒரு வார்த்தை, ஆமா ஆமா இப்பதான் அவனுக்கு குழி வெட்டிட்டு வந்து படுத்து கிடக்கேன். அதுல இருந்து நான் சொல்றது என்னடா அப்படி சொல்ற